கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் 3 மணி நேரம் நீடித்த கனமழையால் சுமார் 600 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. தண்ணீர் வெளியேற வழியின்றி விளைநிலங்கள் குளம் போல காட்சியளிக்கின்றன. கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. குறிப்பாக கும்பகோணத்தில் அதிகாலையில் 3 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டியது. இதனால் சாத்தங்குடி, அசூர், கடிச்சம்பாடி, ஆலமன்குறிச்சி, திருநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் தண்ணீர் வெளியேற வழியின்றி விளைநிலங்கள் குளம் போல காட்சியளிக்கின்றன. தொடர் மழை 3 மணி நேரத்துக்கு மேல மழை பெஞ்சிருக்கு. இந்த தொடர் மழையினால வந்து சம்பா பயிர்கள் எல்லாம் வந்து மழையில மூழ்கிடுச்சு சார். வடிகால் வசதி சரியா இல்லாதனால தண்ணி இங்கேருந்து வடியாம ஃபுல்லா தேங்கி நிக்குது. இதுக்கு மேல இன்னும் 3 நாட்கள் வந்து மழை இருக்கும், நீடிக்கும்னு சொல்றாங்க. எங்களுக்கு கண்டிப்பா வடிகால் இல்லைன்னா இது வந்து வடியாது. அதனால வந்து அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம், இந்த தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு கொஞ்சம் வடிகால் வசதி செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோங்க. 3 மணி நேரம் கொட்டிய கனமழையால் கும்பகோணத்தில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இடி மின்னலுடன் மழை பெய்ததால் முன்னெச்சரிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.